என்ன பண்ணுறது, இப்போலாம் யாருக்கும் பேசக்கூட டைம் இல்லை. அதான் கொஞ்சம் வந்து யூடியூப் சேனல் யாரும் போட்டுவிடுவோம், யாராவது நிதானமாக பார்ப்பாங்க, அவங்க லைஃப்க்கு அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இது வந்து எங்கள் அப்பாவோட இது திருநெல்வேலி சாரி சென்னையில் மதுரை வாயிலில் இருக்குது. ஒயிட் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு போகலான்ட்டு வந்தேன் சென்னைக்கு. நான் வனிதா விஜயகுமார் அவங்கள பற்றினு சொல்கிறேன் அப்படின்னா, ரெண்டு பேர் தள்ளி தான் விஜயகுமார் சார் வீடு இருக்குது, அதனால் தான் நான் அவங்கள பற்றினு சொன்னேன். நிறைய விஷயங்கள் இருக்குது என்னோடய லைஃப்லேயே. வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரிலேட்டிவ் தான் எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மா ஆக்சிடெண்ட் ஆகி வலது காலையே எடுத்துட்டாங்க, நடக்கவே மாட்டாங்க. அப்போ வந்து ஒரு ரிலேட்டிவ்ங்கிறதுனால தெரிஞ்சவங்க தானே, நல்லா பார்த்துப்பாங்க, நான் ஒரே பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வந்து கிராமத்து வீடுன்னு ஒரு வீடு பார்த்துருப்பீங்க. இது வந்து சென்னையில் எங்கள் அப்பாவோட வீடு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த டைலாக்லாம் பேசக்கூடாது. எல்லோரும் பொம்பளை வந்து லவ்வுக்காக ஒரு செங்கலையாவது நட்டு வச்சாலா, நாங்கள் ஆம்பளை தான் தாஜ்மஹால் கட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு டைலாக்லாம் பேசக்கூடாது. நாங்களும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சீரியஸாகவே இவ்வளோ விஷயம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பட்டிக்காட்டுக்குள்ள எங்கள் ஊரில் பஸ்ஸு கூட வராது. சீரியஸாக பஸ் வசதி கூட கிடையாது. மெயின் டவுனுக்கு திருநெல்வேலிக்கு வரணும்னா அட்லீஸ்ட் வந்து 2 hours ஆகுது காற்று கிடந்தால் தான் வந்து பஸ் வரும். அப்படிப்பட்ட ஊரில் உட்காந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து எங்கள் அப்பா ரயில்வேஸில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனாங்க. நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ரயில்வேல ஒரு சின்ன கன்செஷனை கூட நான் வந்து பயன்படுத்தலை. அப்படி ஒரு எண்ணம் என் ஹஸ்பண்டுன்னு வந்ததுக்கப்புறம் நான் கல்யாணம் ஆகிடுச்சு, எங்கள் அப்பாவோட பொண்ணுங்கிற அடையாளத்தை விட என் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் அப்படிங்கிற அடையாளம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் வந்து இந்த 8 years வாழ்ந்துட்டுருக்கேனே. ஆனால் எதுக்குமே ப்ரொவிஷன் இல்லாமல் பொய்யாக வந்து ஒரு FIR போட்டாவது வந்து வெளியே தள்ளணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் அவர் ஒசூரில் தான் இருக்கார். இப்போ வரைக்கும் வந்து பார்க்கல என்னாச்சு ஏதாச்சுன்னு, இப்போ வரைக்கும் வந்து எதுவுமே கேட்கல. அப்புறம் எதுக்கு வந்து எல்லோரும் வந்து நான் இது ஏன் இந்த வீடியோ இவ்வளோ விஷயம் என் பர்சனல் லைஃப் வந்து பப்ளிக் ஆக்கி சொல்லி போட்டுட்ருக்கேன்னா, கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக வந்து இப்போது பொம்பளைங்களை வந்து நம்ம சொசைட்டியில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தப்பாக பேசிடுறீங்க. உங்களோட செல்ஃப் ஈகோஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்காக என்ன வேணால் பேசிடுறீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடியில் எவ்வளோ வழி இருக்குல்ல, சட்டு சட்டம் தயவுசெய்து பேசாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேனே. போலீஸ் வந்து போலீஸே ஒரு விமன், அவங்களே வந்து எழுதி கொடுத்துட்டு போய் நாயே அப்படின்னு சொல்கிறேன்பாங்க. எவ்வளோ கேவலமான ஆட்டிடியூட் உள்ள ஆட்களாக இருக்காங்க. இப்போவே ஃப்ரெண்ட்ஸ்லாம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு சுக்கு இவங்கெல்லாம் உட்காந்து போராடிட்டு பேசாமல் விட்டுட்டு நீ படிச்சிருக்க, செட்டினேட் வச்சுருக்க, காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்க, பேசாமல் வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க, வேறு கல்யாணம் பண்ணிக்கோ, எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி தனியாகவே உட்காந்துருப்ப அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்டைரக்ட்லி ஒரு டைரக்ட்லி நடக்கும். லாஸ்ட்டில் என் தம்பிங்க இருக்கானுங்க, அவனுங்களுக்கு ஈகோ பிரச்சனையாகும். என்னடா அவங்க வீட்டில் ஒரு அக்கா வந்து இப்படி வச்சுருக்கீங்களே அப்படின்னு அவனுங்க ஈகோ தூண்டி விடுவானுங்க. அவனுங்க சனியை போய் ஒழியதுன்னு தெரியல அப்படின்னு பேச ஆரம்பிப்பானுங்க. எல்லா சைடும் டார்ச்சர் பண்ணுவானுங்க. வேறு கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் டார்ச்சர் பண்ணுவானுங்க. என் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போனேன்னா நீ வேறு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற லெவலுக்கு டார்ச்சர் பண்ணுவானுங்க. எல்லோரும் சேர்ந்து பண்ண வைப்பாங்க. இந்த சொசைட்டி அப்படி தானே, தனியான ஒரு பொண்ணு வாழவே கூடாதுங்கிற ஆட்டிடியூடில் தான் இருக்குது நிஜமாக. அட்லீஸ்ட் குழந்தை இருந்தால வந்து என் குழந்தைய வளர்த்துட்டு நான் இருந்துப்பேனாலும் சொல்லலாம், அதுவும் எனக்கு இல்லை. எவ்வளோ தைரியமாக வந்து கல்யாணம் முடிச்சுட்டு 10 நாள் வாழ்ந்துட்டு போயிட்டு 8 வருஷமாக உட்கார வச்சுட்டு அவங்களோட ராஜாங்க நான் என்ன பண்ண முடியும்? ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது, அவங்க எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து எல்லா காண்டாக்டும் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன ஆபத்துனா உடனே ஓடி வந்துடுறாங்க. போலீஸ்லேருந்து ஜட்ஜிலேருந்து கோர்ட் வரைக்கும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வந்து அவங்க சைடில் தான் இருக்குது. போலீஸு நாயே பேயன்னு பேசுது, மயிறுன்னு பேசுது போலீஸு. என்ன பண்ண முடியும்? இப்படியே போக வேண்டியதான், காலங்கள் பொழுதும் இப்படியே போகும்.
என்ன பண்ணுறது, திரும்ப இந்த செயின் எல்லாத்தையும் எடுத்து போட்டேன், எங்கள் அம்மா அப்பாவை பார்க்க வரேனே, அவங்க முன்னாடி இப்படி நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு வந்திருக்கேன். நான் இதனால் இந்த வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ராம்குமார் சுவாதி கேஸு எல்லாத்துலையும் எப்படி வந்து எளியவர்களை வந்து க்ளோஸ் பண்ணி ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்களோ அது மாதிரி கண்டிப்பாக வந்து என் கேஸையும் க்ளோஸ் பண்ணி என்னையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே இப்போ திருநெல்வேலி ஊருக்கு திரும்ப நீ வந்தேன்னா இன்னும் ஒரு 4 கேஸை போய் கேஸ் எக்ஸ்ட்ராவாக போட்டு உள்ள தள்ளுவோம், என்ன பண்ண முடியுங்கிற ரேஞ்சுக்கு தான் எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க அங்கே. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறது என்னை காப்பாற்றிக்கணுங்கிற அந்த ஆட்டிடியூட் இல்லை, ஏன்னா அது முடியாதுன்னு எனக்கே தெரியும். இப்போ நானே இருக்கேன், நானே போய் இப்போ வந்து டெல்லியில் போராடிட்டுருக்க ஃபார்மர்ஸ்க்காக போய் நிற்க முடியுமா? என் வீடியோ பார்த்துட்டு இன்னொரு பிள்ளை வந்து போஸ்ட் பண்ணிச்சு, அக்கா நானும் என் ஹஸ்பண்ட் வீட்டு வாசலில் தாங்க உட்காந்துருக்கேன் இப்படி அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணிச்சு, அந்த பிள்ளைக்கு எதாவது பண்ண முடியுமா? என்னால் இங்கே யாராலையும் நம்ம நினச்சா கூட மற்றவங்களுக்கு வந்து அவங்கவுங்களோட வேலை பிரச்சனைகளை விட்டுட்டு எதுவுமே பண்ண முடியாது. லாயர்ஸே வந்து அவங்களுக்கு அது ப்ரொஃபஷன் இல்லையா? நமக்கு வந்து ஒரு தொழில் பார்த்துட்ருக்கோம், அது மாதிரி லாயர்ஸ்க்கு வந்து அவங்களோட ப்ரொஃபஷன். ஸோ அவங்க ஃபீஸ் வாங்கிட்டு அது அந்த லெவலுக்கு தான் அவங்க பண்ணுவாங்க. கேசஸ் எல்லாமே இப்படி தான் நடக்குது. எல்லாம் சேர்ந்து யாரால் வந்து எளியவர்களாக இருக்காங்களோ அவங்களோட கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்களையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் இந்த உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் நான் ஏன் தெரியுமா இதை போஸ்ட் பண்ணுறேன்? சொசைட்டி கொஞ்சமாவது மாறாதான்னு ஒரு எண்ணம் தான். கொஞ்சமாவது சொசைட்டி மாறாதா? வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு தனியாக இருக்க பொம்பளையை வந்து நம்ம என்ன வேணால் பேசிடுவோம், அதுக்கு பின்னாடி எவ்வளோ வழிகள் இருக்குது, எவ்வளோ வேதனைகள் இருக்குதுன்னு கொஞ்சமாக இந்த சொசைட்டிக்கு தெரிய வேண்டாம். அதுக்காக தான் நான் இந்த வீடியோஸை வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னோடய லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் வனிதா ஜெயக்குமாரோட லைஃப்பில் நடக்கிறது வந்து அவங்க போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் ஒரு உண்மையை சொல்லவா, எனக்கு நிறைய லீகல் டேர்ம்ஸே அவங்களோட இதை வாஷ் பண்ணும்போது தான், யூடியூப்பில் வாஷ் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு. லீகல்லி செப்பரேட்டட், பீட்டர் பாலும் அவங்க ஒய்ஃபும் லீகல்லி செப்பரேட்டடுன்னு சொல்லும் போது, அப்போ லீகல்லி செப்பரேட்டடுன்னு அது தனியாக இருந்தாலே தப்பா? அப்போது அதுவே அவனுக்கு ஒரு காரணமாக எடுத்து டிவோர்ஸை கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற சட்டமே எனக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் எங்கே இருக்க விட்றானுங்க? துரத்தி விட்டுட்டு தேவடியாங்கிறானுங்க, துரத்தி விட்டுட்டு அவ ஓடி போயிட்டாங்கிறானுங்க. நான் எங்கேயும் ஓடி போகல, அதே பாலங்கட்டு ஊரில் தான் போய் இருக்க போகிறேன் திரும்ப. ஆனால் அவங்க வந்து என்னை வந்து மிரட்டி அடித்து திருநெல்வேலி ஊரில் இல்லை விடாமல் பண்ணி துரத்தி விட்டுட்டு அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இப்படி தான் கேஸ் நடக்க போகுது, இப்படி தான் என் வாழ்க்கை போக போகுது, என் கண்ணு முன்னாடி நல்லாவே தெரியுது. ஆனால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் வந்து சொசைட்டி காயப்படுத்தாமல் இருங்க. எங்களுக்கு வேண்டாமா? எங்கள் லைஃப் முடிஞ்சிருச்சா? ஒருத்தனை கல்யாணம் பண்ணியாச்சு, சரி அந்த லைஃப் முடிஞ்சு போச்சுன்னா நாங்கள் தனியாக வாழ விடுங்க தயவுசெய்து. புண்ணியமாக போவோம் உங்களுக்குலாம். காலேஜில் ப்ரொஃபஸர் கூட நல்லா படித்த ப்ரொஃபஸர்ஸ்ன்னு சொல்கிறோம், அவங்களே கேவலமாக தான் பேசுகிறாங்க சீரியஸாகவே. கூட வேலை பார்க்குறவங்களே வந்து ஒரு சின்ன விஷயம் ஏதாவது தொழில் சம்மந்தமாக வந்துருச்சுன்னா அதை பீட் பண்ண முடியல அப்படின்னா, அதுக்கு ஆன்சர் பண்ண முடியலன்னு சொன்னால் உடனே வந்து பர்சனல் லைஃப் ஸ்டேட்டஸ் நல்லா இல்லை, முதல்ல அதை சரி பண்ணிக்க தான் இது துப்பு இல்லைன்னு நல்ல படித்தவங்களே பேசுகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பேசுவாங்க நாளைக்கு, சரி டீச்சர் வேலையே வேண்டாம், ஏதாவது சாதாரண கடை கண்ணியில் போய் நிற்கலான்னு பார்த்தா கூட நீங்கள் ஓவர் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறானுங்க. பொருளாதார ரீதியாக வந்து ப்ராப்ளம் ஏற்படுத்தி எவ்வளோ பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துகிறானுங்க தெரியுமா? சீரியஸாகவே நான் வந்து நீங்கள்லாம் நிறைய இன்னைக்கு வந்து கைஸ் பேசுகிறீங்க. எனது அது ஒரு பாட்டு கூட இருக்கே, என்னது கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டும் நண்பன் போதுண்டா அப்படின்னு பேசுகிறீங்கல்ல, நாங்கள் என்ன பண்ணாமல் இருக்கோம்னு நினைக்கிறீங்க? என் ஹஸ்பண்ட்லாம் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எங்கிட்ட பெருசாக வருமானம் இல்லை அப்படின்லாம் சொன்னார். அவருக்காகவே படித்தேன், கஷ்டப்பட்டு படித்து செட்டு நெட்டு எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நல்லபடியாக வந்திருக்கேன் திரும்ப, கஷ்டம் அவங்க துரத்தி விட்டு. ஆனாலும் இவ்வளோ போராடியும் இந்த பாருங்கள், இவ்வளோ பெரிய வீடு, எங்கள் அப்பாவோட விஷயம், எங்கள் அப்பா ரயில்வேஸில் வேலை பார்த்தாங்க, எங்கள் அப்பா வந்து இப்போது என்ன சொல்கிறாங்க பேசாமல் டிவோர்ஸி டாக்டரு அப்படிங்கிற ஒரு கன்செஷன் எழுதி கொடுத்து நீ வந்து என்னோடய பென்ஷனை வாங்கிட்டு பேசாமல் எங்கேயாவது உட்காந்துரு, அவனுங்கக்கிட்ட போய் நம்ம என்னத்தை போராட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பெரிய விஷயம் கிடையாது, எனக்கு வந்து அப்படியே உட்காந்துக்கலாம் நான். ஆனால் எனக்கு என் ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்லி தான் நான் வந்து ரொம்ப போராடிட்டுருக்கேன் சீரியஸாக. எனக்கு என் லைஃப் வேணும், அவர் பார்க்கவே விட மாட்டுறாங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோவாக தான் அவர் போய் சேராதா அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அவ்வளோ டார்ச்சர் பண்ணி அவரை பார்க்க விடாமல் பேச விடாமல் என்னை பற்றி தப்பான இம்ப்ரெஷன்ஸை க்ரியேட் பண்ணி அவங்கள ஏதோ நான் வந்து கொடுமைப்படுத்துகிற மாதிரி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி எனக்கு யூடியூப் தவிர வேறு வழி தெரியவும் இல்லை. இப்படிலாம் நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பட்டிக்காட்டூரில் என் ஹஸ்பண்ட் வீடு தான் கஷ்டப்பட்டுருக்கேன். செட் நெட் உடைச்சிக்கிட்டு அந்த வேலைக்கும் போகாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். என்ன பண்ண முடியும், எல்லோரும் இந்த சொசைட்டி அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. சீரியஸாகவே சொசைட்டியை சேர்ந்த பீப்புள்ஸ் மோசமாக இருக்கீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க, எது வேணால் பேசலாம், யார் வேணால் பேசலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. போலீஸு கமிஷனர் வரைக்கும் போய் சொல்லிட்டேன், உங்கள் போலீஸுக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்கில்டாக இல்லை, அதனால தான் பொய் எஃப்ஐஆர் போடுறாங்க, இல்லைனா உங்கள் பொய் எஃப்ஐஆர் தெரிஞ்சே போட்டிருக்கணும் அப்படின்னு கமிஷனருக்கு சொல்லியாச்சு. ஒன்றுமே பண்ண முடியல அவங்கள. அதெல்லாம் பெருமை அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அது கேவலமான ஒரு விஷயம்னு அவங்களுக்கு தெரியல. லைஃப்பில் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் இல்லையா, ஒரு பொய் சொல்லி ஒரு பொம்பளை வந்து ஒரு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் பொய் சொல்லி அப்படி நிப்பாட்டி வச்சு அதிகாரம் பண்ணி வந்து பயமுறுத்தி பார்க்குறதுலாம் ரொம்ப கேவலமான தேர்ட் கிரேட் கிரிமினல்ஸ் பண்ணுறதால. அதெல்லாம் அவங்க குடும்பம் வந்து ஒரு பெரிய குடும்பம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்டு குடும்பம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் தேர்ட் கிரேட் கிரிமினல்ஸ் பண்ணுறதால. ஸோ வந்து தெரியல, பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லி. ஆனால் தயவு செஞ்சு நீங்களாம் பேசாமல் இருங்க இல்லை, ஓகேவா? அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்க முடிஞ்சால் ட்ரை பண்ணி மாற்றிக்கோங்க.